கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் 4 பேரும் வந்திருக்கிறோம். எங்களது குருநாதராகிய சக்தி சோமையா அவர்களும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும், அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா, சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஆகிய நானும் சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு அது 9 நட்சத்திரத்துக்கும் பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி, 7.5 சனியில் ஜென்மச்சனி, பாதச்சனி, இவங்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சரி, பாக்கி பேர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா சாமி அப்படின்னாக்க, அவங்களுக்கு இந்த தாக்கத்துடைய விகிதம் கம்மியாகும். அதே போல் இந்த நம்ம இந்த பேரில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பல பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சனி பெயர்ச்சி என்றைக்கு நடக்குது, எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாகப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது 29/3/2023. அன்றைக்கி கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமையில் பிறக்கிறார். அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்க, ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. மிதுன ராசியில் பிறக்கிறாரு. அவர் பெயர்ச்சி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்தில் அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து அவிட்டம் 3ஆம் பாதம் கும்பத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அப்போ இந்த பெயர்ச்சி அடைகிற காலகட்டங்களில், அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு மத்தியானம் 1:10 மணிக்கு கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்துப்படி எப்பொழுதுமே மேடம் 1ஆதாகவும் மீனம் கடைசியாகவும் இருக்குது. அப்படியேற்பட்ட மேட ராசியில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, பெயர் அன்னைக்கு திருவாதிர நட்சத்திரன்றதுனால சந்திரனும் செவ்வாய் பகவானும் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, துளாராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி 1:10 அப்புறம் பெயர்ச்சி அடையிற சனி பகவான் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம பெயர்றது காலகட்டங்களில் மீனராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனராசியில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் சனி பெயர்ச்சி நிகழுது. இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. நமஸ்காரம். இப்போது சனி பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசின்னா மூலம் பூராடம் உத்திராடம் கொண்ட 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்ட இந்த ராசியில் பார்த்தீர்களேயானால் குரு பகவானே வந்து ஆட்சிநாதன். ராசியின் ஆட்சியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான். கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக சனி பகவானுடைய பிடியில் இருந்து இப்போ வந்து ஒரு பெருமூச்சு விட்டு, அப்பாடா நல்லபடியாக வந்து கரையை சேர்ந்துட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தின் களிப்பில் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பார்த்தீர்களே ஆனால் 3ஆம் இடத்தில் போய் வந்து சனி பகவான் இருக்கிறது
மூன்றில் சனி இருந்தால் முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி. இதில் பார்த்தீர்களேயானால் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதும், இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அவருக்கு 3, 7, 10 என்ற பாவங்களில் பார்வை இருக்கிறதுனால இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தையும், இதற்கு பிறகு 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை ஸ்தானமாக சனி பகவான் கொண்டாடுறார். 3ஆம் இடத்துல பார்க்கறது இருக்கிறதுனால, சனி பகவான் இருக்கிறதுனால என்ன சாமி நன்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்பொழுதுமே இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 11 இந்த மாதிரியான ஸ்தானங்களில் வந்து துர்கிரகங்கள் இல்லைன்னா அசுப கிரகங்கள் இருந்ததுன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எஸ்பெஷலி இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, பேங்கிங் எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லைன்னா வந்து இந்த கேடி அதாவது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீர்களேயானால் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த 2023 சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொன்னான விஷயமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று ஆண் சனியாக இருக்கிறதுனாலையும், 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தொய்வு ஏற்பட்டாலும் விடாமுயற்சியை அது காட்டும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தீங்கன்னா அதை அடையிறவர்களும் நீங்கள் விடமாட்டீங்க. அதனால் உங்களுடைய முயற்சி வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, எடுக்கும்போது இந்த ரா டைமண்டாக இருந்து கட் பண்ணி ஒரு பெரிய நல்ல ஒரு விலை மதிப்பற்ற ஒரு டைமண்ட் ஆகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருமணியாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமையப்போகுது. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவானின் பார்வையினால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய ஐயா சக்தி சோம ஐயா சொல்லுவாங்க. நல்ல தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 நாட்டி சனி விலகி 3ஆம் இடத்துக்கு போகிறத பற்றி 3ஆம் இடத்தினுடைய பெருமைகளை அருமை பெருமைகளை எல்லாம் ரொம்ப விவரமாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க ஐயா. ரொம்ப விவரமாக தெளிவாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. 7.5 நாட் சனி விலக போகுது உங்களுக்கு அப்படிங்கிற விவரத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது, அவர் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறத பற்றியும் நல்ல தெளிவாக ஐயா சொன்னாங்க. அப்படியெல்லாம் இருந்த போதிலும் கூட அவருடைய பார்வை 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறது காரணத்தினால வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அவருடைய பார்வையில் வந்து இந்த 10ஆம் பார்வையில் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதனால் உங்களுக்கு இப்போவும் சிறப்பாக இருக்கக்கூடியதும், 3ஆம் இடத்துல இருந்தால் முடிசூடா மன்னன் ஐயா சொன்னது மாதிரியா எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லா வரக்கூடிய காலமாக இருந்த போதிலும் அவர் வந்து உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது அந்த மாதிரி உள்ள இதுகள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்காக பார்த்துக்கிற விஷயங்களில் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும். அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான துறைகளில் இருக்கிறதுக்கு 1 தடவைக்கு 2 தடவை வந்து முயற்சி எடுத்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கிற வாய்ப்பெல்லாம் உண்டாகும். அதேமாதிரி அவருடைய 7ஆம் பார்வையிலற ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரவு எவ்வளவு வந்தாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால எதையும் யோசனை பண்ணி நல்ல விதமாக பண்ணினீங்கன்னா நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய வைத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா நமஸ்காரம். எல்லாம் ஐயா தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அது மாதிரி கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் இதை பற்றி தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி போகிறத பற்றி, கும்பத்திற்கு சனி போகிறத பற்றி ரொம்ப விரிவாக சொன்னாங்க. இப்போ 3ஆம் இடத்துல சனி போகிறதுனால, தைரிய ஸ்தானத்தில் சனி போகிறதுனால அசட்டு தைரியம் ஜாஸ்தியாகிடும். அதனால் ரொம்ப பெரிய முயற்சிகள்லாம் ரொம்ப ஈஸியாக எடுப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. ரொம்ப பெரிய முயற்சியாக எடுக்கும்போது
அந்த அசட்டு தைரியத்தில் ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக எடுக்கணும். அது மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி பார்க்குறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவைன்னு ஐயா சொன்னாங்க. அது வந்து அதே மாதிரி இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறது வேலை விஷயமாக, இவங்க வெளியூர் போய் வேலை செய்கிறது, இல்லை குழந்தைங்க வெளியூருக்கு படிக்கிற போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு அதை மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறதுனால தந்தையோட உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இதே அதே மாதிரி தொழிலில் என்னதான் பண்ணாலும் கொஞ்சம் பெரிய வருமானங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஏன்னா அதுக்கு செலவுகள் வந்து ஏன்னா ஜாஸ்தி பண்ணிடுவீங்க. இந்த முயற்சிகளுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணிடுவீங்க. அந்த செலவுகளை குறைச்சி கொஞ்சம் சேமிப்பை உருவாக்கிக்கணும். இந்த பன்னெண்டாம் இடத்து தொடர்புனால வெளிநாட்டு வருமானங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால. அதனால் அந்த விரயங்களை குறைக்கிறதுக்கான முயற்சிகளிலையும் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப செலவுகளை குறைக்கணும். குறைச்சாதான் ஓரளவு நல்ல நிலைமைக்கு போக முடியும். பெரிய முயற்சிகள் எடுத்து பெருசாக பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப செலவு பண்ணி வீணடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட படிப்புகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்த நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா ஐந்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குறதுனால கொஞ்சம் குழந்தைகளோட படிப்பு இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போது ஐந்தாம் இடத்தை சனி பார்க்குறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அது சரியாகிறதுக்கான அதுக்கான ஒரு தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இதை பற்றி மேலும் இந்த சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா வளர்க்குவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு மூன்றாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்திலேயே சனி பகவான் இருக்கார். அதனால் நீங்கள் பெயர் எடுக்கின்ற முயற்சிகள் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னாக்க, ஒரு சில சமயத்தில் ஏடா குடமாக மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது ஆண் சனி. ஆண் சனியை பொறுத்தளவுக்கு நான் எனக்கு என்ற அகங்காரம் கொடுத்துரும். என்னால் முடியலைன்னா வேறு யாராலுமே முடியாது அப்படின்ட்டு. இந்த பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உலகத்தில் சளைச்சவங்க இல்லை. அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது. சனிப்பெயர்ச்சி ஆனதுலேருந்து அவர் மூணாம் பார்வையாக தனிச்சிருக்கிற ராகுவை பார்க்குறாரு. இந்த தனிச்சிருக்கிற ராகுவை பார்க்குறது சற்றேறக்குறைய 26 நாள் பார்க்குறாரு. அதில் குரு வரத்துக்கு முன்னாடி வர்றோம். இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் பேசுகிறது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த பேசுறதுனாலேயே பிரச்சனையுடைய வீரியம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு குரு பெயர்ற வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க தசா புத்தினால் சில சில ப்ராப்ளங்கள் வரும். இப்போ தனுராசிக்கு பொறுத்தளவுக்கு 7.5 சனி விலகி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டங்கள். அந்த பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டங்கள்லையும் யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்க்கணும். ஏன்னா 3ல் ஆட்சி பெற்ற சனி, நீங்கள் சொல்கிறது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அப்போ தசாபுத்தியின் அடிப்படையில் ஒரு சில ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு தெரியும் பொழுது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர். சரி, இதுக்கு என்ன பண்ணினா இந்த பிரச்சனையை விட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னாக்க, திருச்செங்கோடு ஈரோட்டிலேருந்து கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய 40 கிலோமீட்டரில் இருக்குது திருச்செங்கோடு. திருச்செங்கோடில் மகுடேஸ்வரர்ன்ற கோயில் இருக்குது. அந்த மகுடேஸ்வரர் கோயிலில் தனியான சன்னிதானம் சனீஸ்வர பகவானுக்கு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு மகுடேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. ஒன்று, இதை தவிர சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கு 7 சாதம் ஒரு வாரம், அடுத்த வாரம் தயிர் சாதம் வாங்கி நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது சனிக்கிழமை சனிக்கிழமை சனி கோரையில்
மூணு எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு போட்டு 9 பிரதட்சிணம் பண்ணி விட்டுவாங்க. இதை தவிர சனிக்கிழமையில் மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே வெள்ளா நாளுமே காலையில் காகத்திற்கு சனீஸ்வர பகவானோட வாகனமான காகத்திற்கு சுடு அன்னம் வச்சு விட்டுவாங்க. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தோம்னாக்க இந்த தனுராசியில் உள்ள மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அடிப்படையில் வருகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் தருவார். அடுத்தது மொத்தத்தில் இந்த தனுராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 3 சனி பெயர்ச்சி, இதில் 3 கிட்டத்தட்ட 6 வக்கரத்தில் போயிடுறாரு. அப்போ இந்த 3 இந்த தனுராசிக்கு உள்ள கன்க்ளூஷன் என்ன, நல்ல பலன் என்ன, கெடு பலன் என்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களை விட்டு அவர்கள் வெளியில் வந்து இந்த பாத சனியும் முடிந்து 3 இடத்தில் சனி பகவான் செல்வது மிகப்பெரிய ஏற்றம். பொன்னான காலமாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடும். இருந்தாலும் சனி பகவான் 3 இடத்தில் இருக்கிறதுனால, அவரே 2 இடத்திற்கும் அதிபதின்றதுனால பணம், தன வருவாய், வாக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் சனி பகவானின் பார்வையினால் பார்த்தீர்களேனால் அவர் பார்க்கக்கூடிய இடமான 5 இடம், அதை தவிர 9 இடம், 12 இடம், இந்த 3 இடம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளின் மேலே கவனங்கள் அதிகமாக தேவை. அதுவும் வந்து வைத்தியஸ்வரன் ஐயா சொன்ன மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த 5 இடம் வந்து வலுப்பெற்று போகிறது, சுபத்துவம் அடையிறது. அதனால் குருவும் ராகுவும் சேர்ந்து குரு சண்டாள யோகமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் வந்து மிகவும் சுபத்துவம் பெறுறதுனால, 5 இடமும் மிகவும் சுபத்துவம் பெறுறதுனால குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு மேலே மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 3 இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சியில் எந்த ஒரு தொய்வு வந்தாலும் அதை ஏற்று நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதே சமயத்தில் நம்ம வைத்தியசுவரன் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப ஜாகிரதையான முயற்சிகளாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் அசட்டு தைரியமும் சேர்ந்து வரும். ஏன்னா நம்ம எடுக்கிற முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறப்போகுது அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு பெருமிதம் இருந்ததேயானால் அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் 1-2 பார்த்து செய்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் 9 இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய தந்தைக்கு உடலில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பித்ராஜ சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முன்னோர்கள் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதன் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த சனி பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய பொன்னான விஷயங்களை, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுன்றதை சொல்லி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்றத சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகாநாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791111818, வடபழனி, சென்னை 26.